அண்ணா பேசினா மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. தமிழன் தான் சொன்னான், யாரும் ஊரே யாவரும் கேளீரன். கலைஞர் பேசினா மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டு நிலவுடையாய் வாய் திட்ட நற்பேறு. எம்ஜிஆர் பேசினா அங்க கண்டிப்பா கூட்டம் வேற லெவல்ல இருக்கும், அவருடைய பேச்ச கேக்கிறதுக்காக போவாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய பேச்ச கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. மக்களால் தான், மக்களுக்காகவே நான். இப்ப தளபதி விஜய் அவர்கள் பேச்ச கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்கன்றது சரித்திரம், வரலாறு, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள். ஒரு ஹீரோ சொன்னா யாரெல்லாம் அதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹீரோவையும் வந்து வாலிசார் அனலைஸ் பண்ணுவார். எம்ஜிஆர் சொன்னா அது எங்க போகும், சிவாஜி சொன்னா அது எங்க போகும், கமலுக்கு சொன்னா எங்க போகும், ரஜினிக்கு சொன்னா எங்க போகும், விஜய்க்கு சொன்னா எங்க போகும், அஜித்துக்கு சொன்னா எங்க போகும்னு சொல்லி எல்லாருக்கும் ஏத்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பாட்டு எழுதியிருப்பார். விஜய்க்கு சொன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் போய் சேரும். அப்ப மாணவர்கள் இவங்க மனசு வச்சாங்கன்னா என்ன வேணா நடக்கும்ன்றத லிரிக்கலி அந்த பாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. விஜய்னா வெற்றி அப்படின்றத இப்பதான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா 1992 வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு தெரியும், இதை வந்து சொன்னது வாலிசார் அவர்கள் தான் சொல்லிட்டு. எம்ஜிஆர் அவர்களுக்கு மீனவனா நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் பண்ணாரு. இன்ஃபேக்ட் படகோட்டி படத்திலே மீனவனா தான் இருப்பாரு, வாலிசார் தான் லிரிக் எழுதியிருப்பாங்க, எல்லா பாட்டும் வேற லெவல் இருக்கும். அந்த மாதிரி விஜய் அவர்கள் சுறா படத்துல மீனவனா நடிச்சிருப்பாங்க. மீனவனா நடிக்கிறப்ப அவருக்கு வந்து வாலிசார் லிரிக் எழுதுறாங்க, ஒரு வாழ்த்தி வளரணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேட்க, டைரக்டரும் சில வரிகள் வந்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொன்னோடனே டைரக்டர் பேரையும் இந்த படத்து இந்த பாட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி வாலிசார் சொல்லியிருப்பாரு. வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து அப்படின்னு சொல்லி நான் பார்த்த சின்ன வயசுலேருந்து விஜய் அவர்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பவும் சரி இப்பவும் சரி எல்லோரிடமும் கொடுக்குற ஒரு அன்பு, அதுக்கப்புறம் எளிமையான ஒரு பண்பு, அதுதான் ஏன் விஜய் அப்படின்னு சொல்லுவார். இந்த 80 இளைஞன் இந்த இளைஞனுக்கு எப்போவுமே வந்து ஒரு ரசிகனாகவும் ஒரு பாடலாசிரியராகவும் எப்போதுமே விஜய் அவர்களை வந்து வளருறதுல வாழ்த்துறதுல ரொம்ப பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலிசார் வந்து சொல்லியிருப்பாங்க.